அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம், வி ஆர் கோயிங் டு சால்வ். ரொம்ப சிம்பிள், கால்குலேட் தி ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல். ஒரு பொருளுடைய ஆவரேஜ் வெலாசிட்டியை கண்டுபிடிங்க. ஹூஸ் பொசிஷன் வெக்டர் சேஞ்சஸ் ஃப்ரம் ஆர் ஒன் 5a+6j டு ஆர் டூ 2a+3j. என்ன அர்த்தம், 5a+6j இடத்துலேருந்து 2a+3j அது என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. எவ்வளோ நேரத்தில், 5 செகண்டில். ஓகே, தமிழில் பார்த்தீங்கன்னா துகள் ஒன்று 5 வினாடிகளில் என்ன செய்யுது, இந்த R1=5a+6j எங்கே வருது, R2=2a+3j வருது. அப்படின்னா அதனுடைய சராசரி திசை வேகம் என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன, தமிழில் கேட்டாலும் இங்கிலீஷில் கேட்டாலும் ஒரே அர்த்தம் தான், சரிங்களா. ஸோ R1 R2 நான் நோட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, இது ரெண்டு பொசிஷன். ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன அர்த்தம், சேஞ்ச் இன் பொசிஷன் மீனிங் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ முதல்ல R1 இருக்கு, அடுத்து R2 இருக்கு. ஸோ R1+Δr கூட்டினா R1 டெல்டா ஆர்னாண்டா R2 வரும். ஸோ Δr = R2 - R1. ஸோ Δr = R2 - R1 Δt. ஸோ R2 R1 கலைங்க, 2 - 5 - 3i, 3 - 6 - 3j எவ்வளோ நேரத்தில், 5 செகண்ட்ஸில். இதோட ஆக்சுவலாக ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ப்ராப்பர் ஃபார்மில் எழுதணும்னு நினச்சிங்கன்னா, -3 வெளியே எடுத்துட்டிங்கன்னா -3/5 × i+j. ப்ராப்பர் யூனிட்ல எழுதுறதா m/s வெலாசிட்டியிலே. அதனால் அப்போ பாருங்கள் பிள்ளைங்களா, முதல் பார்வைக்கு அந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு எதுவும் கஷ்டமான ப்ராப்ளமாக இருக்குது. நுட்பமாக அணுகி பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை. சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.